வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி தீபாவளி ஆர் தீபாவளி டு ஆல் ஆஃப் யூ. ஸோ வந்து தியாஸ் அழகர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போல்லாம் விதவிதமாக வருது. ஒரு சின்ன ஐடியா, கோலம் போட்டு தீபம் வைக்கிறவங்களுக்கு, நாங்கள் வந்து கார்த்திகைக்கு தான் நிறைய தீபம் வைப்போம். தீபாவளிக்கு வந்து ஒரு பேஷன்கோசரம் விளக்கு வந்து எப்போ வீட்டில் இருந்தாலும் அது அழகு தான் இல்லையா? ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு அந்த டீ லைட் கேண்டில்ஸ் வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். அந்த டிசைன் வந்து ஸ்பாயில் ஆகாது, ரொம்ப ஜம்முன்னு வாங்கின மாதிரியே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து 1, 2, 3, 4 ஒரு டசன். இந்த அகல் விளக்கு வந்து 20 திரம். இது இதை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இது அல்சஃபால வாங்கினேன்னு நினைக்கிறேன்னா. ஸோ வந்து இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரியே அந்த பபிள் ரேப்லேயோ இல்லைனா வந்து வாங்கின அந்த கவரே பாக்ஸே அப்படியே வச்சு மறுபடியும் அதில் திருப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒன்று. ஸோ இதோட நான் ஏன் இப்போ உங்ககிட்ட வந்து பேச வந்திருக்கேன். ஸோ ஜில்லுன்னு ஒரு கொலு கண்டஸ்ட் பார்த்தீங்க, எல்லாருக்கும் நன்றி. கண்டஸ்டன்ஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ், வின்னர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இப்போ ஜில்லுன்னு ஒரு தீபாவளி, ஸோ இந்த வருஷத்துக்கான தீபாவளி கண்டெஸ்ட் ரொம்ப குயிக் கண்டெஸ்ட். அதனால தான் நான் அக்டோபர் எண்ட் 31st அன்னைக்கு வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். ரொம்ப ஏர்லியாகவும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, செகண்ட் தேர்டும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நவம்பர் 4th வந்து தீபாவளி. ஸோ என்ன மாதிரி சில அவசர கொடுக்கலாம் வந்து முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிடும் பட்சணம். ஸோ நிறைய பேர் வந்து இனிமே தான் பிளான் பண்ணியிருப்பீங்க தீபாவளிக்கு. ஸோ எனக்கு வந்து சேவரிஸ் தனியாக, ஸ்வீட்ஸ் தனியாக, இந்த வாட்டி ரெண்டே ப்ரைஸ் தான். 1, 2, 3, 4, 5லாம் கிடையாது. ரெண்டு மூணு ஜட்ஜஸ் இருப்பாங்க, சில பேர் சைலண்ட் ஜட்ஜஸாக இருப்பாங்க, சில பேர் ஜட்ஜஸ் யாருன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ வந்து என்ன கண்டெஸ்ட்னா, பாரம்பரிய ஸ்வீட்ஸோ இல்லைனா வந்து லேட்டஸ்ட்டாக நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணுற ஸ்வீட்டோ எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணிடாதீங்க. ஜில்லுன்னு ஒரு தீபாவளி ஸ்வீட்ஸ், அது கண்டெஸ்ட் நம்பர் 1. ஜில்லுன்னு ஒரு தீபாவளி சேவரிஸ் கண்டெஸ்ட் நம்பர் 2. இது ரெண்டுத்துக்கான என்ட்ரிஸ் வந்து எனக்கு வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 4th night, தீபாவளி நைட், 11:59 PM லோக்கல் டைம். அப்போனா வந்து உங்களுக்கு இந்தியாவில் 1:29 AM வேணா வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து எனக்கு கரெக்டாக UAE டைம் 11:59 PM எனக்கு வந்து 4th November வந்து சேரணும். கண்டெஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நவ். ஏற்கனவே அமிச்ச என்ட்ரிஸ்லாம் வந்து, ஏற்கனவே யூடியூப்பில் போஸ்ட் ஆன என்ட்ரிஸ்லாம் வந்து இதில் வந்து குவாலிஃபைட் கிடையாது. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், இது வந்து எங்கள் அம்மா திருமதி நளினி ஸ்ரீனிவாசன் அவங்களோட நினைவில் பண்ணக்கூடிய கண்டெஸ்ட்டுகள் தான் வரிசையாக வந்துன்னு இருக்கு. அது வந்து நெக்ஸ்ட் ஜூலை வரலையும், கம்மிங் ஜூலை வரலையும் வரும். ஸோ அவங்களுக்கு குழந்தைகள்னால் ரொம்ப பிடிக்கும், செலிப்ரேஷன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஃபெஸ்டிவிட்டீஸ்னால் ரொம்ப பிடிக்கும், முக்காவாசி லைட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த பேஷன் வந்ததுக்கான காரணம், வீடு ஃபுல்லாக லைட்டாலேயே டெக்கரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து லைட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த ஜில்லுன்னு ஒரு தீபாவளி கண்டெஸ்ட் 1 ஃபார் ஸ்வீட்ஸ், ஜில்லுன்னு ஒரு தீபாவளி கண்டெஸ்ட் 2 ஃபார் சேவரிஸ். ஓகே, இது ரெண்டும் வந்து நீங்கள் எனக்கு அனுப்பணும். ஒரே ஒரு குட்டி ஒரு ரிக்வஸ்ட்டு, நீங்கள் அனுப்பும்போது வீடியோவில் வந்து உங்கள் பேரை சொல்ல வேண்டாம். ஓகே, இது வந்து ஜில்லுன்னு ஒரு கொலு கண்டெஸ்ட் பிரியா மகேஷ் கிச்சனுக்கான ஸ்வீட் என்ட்ரி இல்லைனா சேவரிஸ்க்கான காம்படிஷன் என்ட்ரின்னு சொல்லி மாத்திரம் அனுப்பிச்சா போதும். இந்த வாட்டி வந்து கண்டெஸ்டன்ட் 1, 2, 3, 4 அந்த மாதிரி தான் நான் நம்பர் கொடுக்க போகிறேன். வின் பண்ண அப்புறம் தான் பேர் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே கலந்துருந்தவங்க பேர் தெரிஞ்சிருந்தாலும் ஒன்றும் பாதகம் இல்லை. ஸோ நீங்கள் எனக்கு November 4, 11:59 அமீரக நேரத்திற்குள் உங்களோட என்ட்ரீஸ்களை அனுப்பி வைக்க வேண்டிய இமெயில் முகவரி mothersevents@gmail.com, சேம் இமெயில் ஐடி, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி தரேன். மொபைல் நம்பர் வந்து நீங்கள் எனக்கு அந்த இமெயில் ஐடி போட்டு அதில் ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புறத விட இமெயிலில் வந்து சில சாஃப்ட்வேர் வச்சு மொத்த வீடியோவை அனுப்பினாக்க எனக்கு ரொம்ப வந்து அப்லோட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் மறுபடியும் நான் அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸை வந்து எடிட் பண்ணி சேர்த்து ஜாயின் பண்ணி அப்லோட் பண்ணுறது வந்து எனக்கு வந்து ஒரு டபுள் வேலையாக இருக்கும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட பாரம்பரிய உணவுகைகளோ ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ், அகெயின் அ வார்ம் குட் ஈவினிங் டு ஆல் தோர் வியூவர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் கிரிட்டிக் மேக்கர்ஸ் ஆஃப் பிரியா மகேஷ் கிச்சன். ஸோ திஸ் இஸ் ஜில்லுன்னு ஒரு தீபாவளி கண்டெஸ்ட் நம்பர் 1, ஜில்லுன்னு ஒரு தீபாவளி கண்டெஸ்ட் நம்பர் 2.
So contest number 1 is for the sweets and contest number 2 is for the savories. You can please prepare sweets and savories either from your traditional cuisine or something creative learned here, or which is it is a gratitude to the UAE culture as well. Do something in dates also. I'm giving the clue. So you can also do something with dates and send it back to me. So all your entries should reach me by UAE local time 11:59 PM on 4th of November 2021. So there are only two prizes. One prize for the best sweets. Jillinu oru Deepavali contest one. And another one first prize for the best savories, Jillinu oru Deepavali contest 2. So kindly reach me at mothersevents@gmail.com addressing Priya Mahesh, or please text back your email ID or number underneath this YouTube video, or you can even go to my Facebook page Priya Mahesh Kitchen. All the links can be found in the description box, including the email ID to be communicated. So see you again in a set of exciting recipes. So this is a warm gratitude from me to all my subscribers, to all my well-wishers, to all the people who have been a tiny and a large part in my journey. Tamil nenjangalukku iniya maalai vanakkam. Priya Mahesh Kitchen ilirundu ungal Priya Mahesh iduvarai ungaloda pesnadu. Jillinu oru Deepavali contest 1, Jillinu oru Deepavali contest 2. Contest 1 இனிப்பு வகைகளுக்கு, contest 2 கார வகைகளுக்கு நம்ம பாரம்பரிய லட்டு, மைசூர் பாக்கு, பாதுஷா, குலோப் ஜாமூன், அப்புறம் பாதாம் பர்ஃபி, அப்புறம் காஜு கத்லி, இது மாதிரி நீங்க அமிச்சாலும் சரி, இல்ல இன்னவேட்டிவா பிஸ்தா பாதாம் பர்ஃபி கேக் டேட்ஸ் வச்சு ஏதானு அது மாதிரி அமிச்சாலும் சரி. சேவரிஸும் அதே மாதிரி தான், நார்மலாக நம்ம பண்ணுற நம்கீன் மிக்சர், அப்புறம் வந்து தேங்குழல், எது வேணாலும் நீங்கள் எனக்கு அனுப்பலாம். ஸோ 5 to 7 minutes வீடியோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. த வீடியோ லென்த் ஷுட் பி எக்ஸாக்ட்லி 5 to 7 minutes ஃபார் மோர் நம்பர் ஆஃப் கண்டஸ்டன்ட் டு பார்ட்டிசிபேட். ஸோ ப்ளீஸ் ரீச் மீ பிஃபோர் 4th November 11:59 PM லோக்கல் டைம். Indian time, you can calculate and you can just mix match with that. So please participate and encourage my channel. This is a token of gratitude and also as a gratitude to my mother, Mrs. Nalini Srinivasan, who was a very, very cheerful personality, a very good encouraging person who had the caliber to keep people around her very happy. Amma, onakosram, idu vandu enoda chinna dedication. Neenga illenalum அங்கேருந்து பார்த்துட்டு இருப்பேன் மேலேருந்துங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த கண்டெஸ்ட் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ வந்து என்ன மாதிரி ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உள்ள ஒரு இது என்னன்னாக்க, அம்மாவோட இருந்து அந்த ஃபெஸ்டிவிட்டிலாம் இப்போ தான் பேனடமிக் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அந்த டயத்தில் வர புடவைகள்லாம் போய் வாங்கி அந்த பட்சணங்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போய் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பண்ண வச்சு அது மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இழக்கிறோம். So we also earn in dollars and dirhams, we also spend in dollars and dirhams. And we have a huge debit or credit like this into our account, okay? Into our accounts of missing opportunities. Anyway, let us keep God in the front and pay our gratitude for all the journey we have been through. So in the pandemic, la nama ivlo doorum nammala paatha the ruler of Abu Dhabi ki romba thanks. Gratitude to the ruler of Abu Dhabi for all the PCRs, for all the token of the vaccines, for the availability, for the care and for that control and discipline which has been here in Abu Dhabi. To all the police force in Abu Dhabi, to entire UAE, thank you so much. And this is Jillinu oru Kolu contest number, Jillinu oru Deepavali contest number 1, Jillinu oru Deepavali contest number 2. It is an open contest for all nationalities. Anybody can participate. Any number of entries can be sent by one person, but maximum of 3. 3 sweets and 3 savories you can participate, because others also I should give an opportunity. Minna madri illama ellarum short time a irnalum perindirala kalandikkanumnu na romba request pandren, ena munadi announce panna neenga munadi sweet panni vekkra mari varum. Third anik announce panna romba late a announce panna mari varum. So correct a na vandu 31st October ungalku announce panniten. ப்ளீஸ் கலந்துக்கோங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் என்கரேஜ் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு பிரியா மகேஷ் கிச்சன் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பண்புடனும் அன்புடனும் பாசத்துடனும் பணிவுடனும் விடைபெறுவது உங்கள் பிரியா மகேஷ்.
Thank you so much, dears. So wish you all a happy Deepavali in advance. Thank you.